ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்துஜா, சைக்காலஜி ஸ்டூடெண்ட். வெல்கம் டு இந்து ஜங்ஷன். இந்த ஜர்னல் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸும், டெசிஷன் மேக்கிங் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்க போகிறோம், ஒரு தருணத்தில் ஒரு முடிவு எடுக்க போகிறோம்னா, அந்த முடிவுக்கு நம்ம என்னென்னலாம் சந்திப்போம், என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம இயல்பாக வாழ்க்கையில் ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டெசிஷன் மேக்கிங் என்னோட என்ன இம்பார்ட்டன்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து நல்லா டெசிஷன் முடிவெடுக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அவங்களுக்கான செல்ஃப் டிட்டர்மினேஷன் அதிகமாகும். ஐ கேன் மேக் அ டெசிஷன், என்னால் ஒரு முடிவெடுக்க முடியும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் கூட அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் பவர் அப்படிங்கிறது அதிகமாகும். அடுத்தது லேர்னிங் டிசபிலிட்டி, ஒருத்தங்களுக்கு கற்றதில் குறைபாடு இருக்குன்னா டெசிஷன் ஸ்கில்ஸ் இருக்கவங்களுக்கு அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஒருத்தங்க டெசிஷன் எடுக்கிறாங்கனாவே என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் என்ன, என்னால் இந்த டெசிஷன் எந்த மாதிரி முடிவை நான் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அந்த டெசிஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே அவங்கள புரிஞ்சுப்பாங்க. அடுத்தது ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க எனக்கு உதவுறாங்க, எனக்கு உதவலை, யாருமே வாழ்க்கையில் இல்லை, அந்த ஹெல்ப்லெஸ் இல்லை. ஐ கேன் டேக் டெசிஷன், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது, என்னால் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு திறமையான ஒரு நல்ல டெசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் இருந்தவங்களுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. டெசிஷன் எடுக்க தெரில அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், யாராச்சும் எங்கள் கூட இருந்து ஏதாவது வழி கட்டினா நல்லாயிருக்குமே, ஒரு சாய்ஸ் மேக் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீல் அப்படிங்கிறது வர்றக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், டெசிஷனில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம டெசிஷன் அப்படிங்கிறது எடுப்போங்க. ஈவன் இட் இஸ் ஸ்மாலாக இருக்கலாம், இல்லை பிக்காக இருக்கலாம். லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு பேஸ்ட் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரஷ் வாங்குறதா இருக்கட்டும், அதுலேயே நாங்கள் வந்து கடைக்கு போனோம் அப்படின்னா நிறையா ப்ரஷ் இருக்குது, அதில் பொம்மை ப்ரஷ் எது வேணும், எந்த பொம்மை பிடிக்கும், ஸோ அது ஒரு முடிவெடுக்கிறது, இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அண்ட் நம்ம கிளாத் எடுக்கிறதா இருக்கட்டும், எவ்ரி திங் நல்லா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே டெசிஷன் தான், நம்மளோட முடிவு. எனக்கு இது வேணும் அப்படின்னா அது இதை என்னோடய முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் டெசிஷன் மேக்கிங்ஸ். ஸோ அது சின்னதாக இருக்கலாம், ஒரு சில டைம் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ், அதிக முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில டைமில் வந்து அது ஹைலி இம்பார்ட்டன்ஸாக இருக்கலாம். அந்த டெசிஷனால் உங்கள் லைஃப் என்டையர் லைஃபே மாற மாதிரி இருக்கும். ஒரு கரியர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸாக இருக்கலாம். ஸோ நோ மேட்டர் அது ஹையோ ஸ்மாலோ, பட் யூ ஷுட் நோ, யூ ஷுட் டெவலப் தி டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். உங்களுக்கு டெசிஷன் ப்ராப்பராக கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க தெரியறது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நாட் என் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது, ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருப்பாங்க, ஒரு ரெண்டு மூணு சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருப்போம், அதை வச்சு டெசிஷன் எடுப்போம். அந்த டைமில் நம்ம என்ன யோசிப்போம், எடுத்தாலும் சரி, எடுக்கிறதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் இருந்தாலும் சரி, அப்போ வந்து என்னடா எந்த பேசிஸும் இல்லையே, இதை எதை வச்சு நான் எடுக்கிறேன், ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் சொன்னதை வச்சு நான் டெசிஷன் எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது வரும். ஸோ மேக் ஷுர் ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க. அடுத்தது டூ மச் இன்ஃபர்மேஷன், என்ன இந்த இப்போ தான் இன்ஃபர்மேஷனே பத்தலைன்னு சொன்னால் இப்போ டூ மச் இன்ஃபர்மேஷனும் ஒரு ப்ராப்ளமாக வருமானு கேட்டிங்கன்னா, எஸ், இங்கே தான் அனலைஸ் பேரலைசிஸ் அப்படிங்கிறது வரும். வாட் இஸ் திஸ் அனலைஸ் பேரலைசிஸ், இப்போ உங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் போகிறீங்க, இட் கேன் பி எனி திங், நீங்கள் ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க, சுடிதாராக இருக்கலாம், கோட் சூட்டாக இருக்கலாம், அது உங்களோட விஷ். சரிங்களா? உள்ளே போனோடனே நீங்கள் வந்து இப்போ ஒரு காஸ்ட்யூம் கேட்குறீங்க, இந்த மெட்டீரியல் எனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்குறீங்க, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அதே மெட்டீரியலில் ஒரு 100 dresses எடுத்து வைக்கிறாங்க, நீங்கள் கேட்ட கலரில், நீங்கள் கேட்ட டிசைன்ஸில், கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸில். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அம்மா வந்து இது எடுன்னு சொல்லுவாங்க, அப்பா வேற ஒன்று சொல்லுவாங்க, கூட சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா இது நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்று தோணும். ஸோ அங்கே அனலைசிஸ் அப்படிங்கிறது நிறைய வரும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது, இதில் நான் எதை நான் சூஸ் பண்ண முடியும். அப்போ நிறையா விஷயங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் எது கரெக்ட், இது ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் ரியலி ஒர்க் அவுட் ஆகுமா, இது நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்களே, நிறையா சாய்ஸஸ் இருக்குது, ரைட்? அப்போ நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் லோட் ஆகும் போது எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். இதனாலையும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா அங்கே அனாலிசிஸ் பேரலாலிசிஸும் வரக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது டூ மெனி பீப்புள், நீங்கள் ஒரு கமிட்டியில் இருக்கீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கீங்க, ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கமிட்டியில் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். சரிங்களா? ஒரு குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து தான் எடுப்பீங்க. அப்போ எனக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், சரி இதை பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறது இல்லை இல்லைப்பா அதெல்லாம் செட் ஆகாது, இதை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது மாறும், ஒவ்வொருத்தரோட வேவ் லென்த் மாறும், ஒருத்தரோட கருத்துக்கள் அப்படிங்கிறது வேறுபாடுகள் இருந்துக்கொண்டே தான் இருக்கும். அந்த டைமில் நமக்கு என்ன ஆகும், நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம முன்னாடி கொண்டு வந்துச்சு எது நல்லதுங்கிறது அப்போ தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அப்படி எடுக்கிற முடிவுக்கு
டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் கேன் பி எனி திங், அது வந்து ஃபெயில் ஆகலாம், சக்ஸஸ் ஆகலாம், அதெல்லாம் ஃபியூச்சர். பட் அந்த டெசிஷனான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும். சப்போஸ் அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. இவங்க சொன்னதுனால தான் எடுத்தேன், இவங்க சொன்னதுனால தான் எடுத்தேன். ஏன் எடுத்தேன், அவங்க சொல்லிட்டாங்க ஓகே, உனக்குன்னு அறிவு இருக்கல, யோசிச்சு சுயமாக யோசிச்சு உனக்கு பிடிச்ச டெசிஷன் எடுக்கலாம்ல அப்படிங்கிற கொஷின் தான் வரும். ஸோ இஃப் இட் இஸ் ஃபெயில் ஆனாலும் ஓகே, நான் எடுத்த டெசிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, ஓகே இந்த டெசிஷன் ஒர்க் அவுட் ஆகலை, நீ அடுத்தது பார்த்துக்கிறேன். ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஓன் டெசிஷன். அடுத்தது எமோஷனல் அட்டாச்மெண்ட். ஒரு சில இடத்துல ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆயிடுவோம், இவங்களுக்காக நான் இதை எடுத்து தான் ஆகணும், இல்லைனா என்னோடய இவங்க வந்து கவலைப்படுவாங்க. ஸோ அந்த எமோஷனல், ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆயிடுவோம் அந்த டெசிஷனுக்கு. அந்த மாதிரி டைமில் எல்லாம் டெசிஷன் அதிகமாக எடுக்காதீங்க எமோஷனல் அட்டாச்மெண்ட்டில். அதே மாதிரி நோ எமோஷன் அட்டாச்மெண்ட், இதே என்னடா ஆப்போசிட்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதே தான். அடுத்தவங்களை பற்றி கவலையே இல்லை, ஐ டோன்ட் கேர், எனக்கு இந்த டெசிஷன் எடுப்பேன், எனக்கு அடுத்தவங்க பற்றிலாம் கவலையே இல்லை அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னடா இது அடுத்தவங்கள நான் கேர் பண்ணாமே நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா, இது நான் உண்மையாலுமே கல் நெஞ்ச கறின்னு சொல்ல மாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு தோணும். ஸோ இதெல்லாமே காமனாக நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ், சரிங்களா. ஸோ வாட் எவர் இட் இஸ் அ டெசிஷன், நீங்கள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் எப்போ எடுத்தீங்கனாலும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் இதை நான் வச்சுக்கோங்க, அதோடய காஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு மாம்பழமோ இல்லை ஒரு ஆப்பிளோ நீங்கள் பொறிச்சுட்டு வரணும்னு வைங்களேன். ஒரு ரெண்டு மரம் இருக்குது, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்றாங்க, நீ இந்த காட்டுக்குள்ளே போய் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பொறிக்கணும் அப்படிங்கிறது டெசிஷன் மேக்கிங். இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஆப்பிள் வேணுமா மேங்கோ வேணுமான்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மேங்கோ வேணும் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓகே, டெசிஷன் எடுத்தாச்சு. எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த காட்டுக்குள்ளே போகிற வழியில் ஏதாச்சும் பிரச்சனை வருமா, நான் அதை போய் பொறிக்கும் போது மேலே ஏறி கீழே விழுந்துருவேனா, அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, போகிற வழியில் சிங்கம் புளியெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வர வரும்போது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ரைட். போய் பறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங், எப்படியோ பறிச்சிடலாம்ங்கிறது ஓகே, டெசிஷன் எடுத்தாச்சு. அதோட காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் என்ன, அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அந்த வழியில், அதையும் நான் வந்து யோசிச்சுக்கணும். அதுக்கான ரெடிமேடான சொல்யூஷன்ஸும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சிங்கம் வந்தால் இதை எடுத்துகிட்டு போ, கீழே விழுந்துருக்கூடாது அப்படின்னா ஒரு லேடர் எடுத்துகிட்டு போ. ஸோ இதெல்லாமே நான் ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கான்சிக்வன்ஸ், அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த காஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வகையில் வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்கணும், சரிங்களா. ஐ ஹோப் இந்த பதி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இதே தொடர்ந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் நம்ம இன்னும் எஃபெக்டிவாக எப்படியெல்லாம் எடுக்கலாம், என்னென்ன சுச்சுவேஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த பதிவாக பார்க்கலாம். அண்டர் த டிசிஷன் த ஷைனிங் ஆஃப் இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.